தேர்தல் நெருங்கி செல்லும் போது அவர்கள் துடிக்கிறார்கள், எப்படியாவது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திட வேண்டும், அதுக்கு ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்குமா இல்லை சீப்பு கிடைக்குமா என்று. நமது இளைஞரணி செயலாளர் சொன்ன கருத்து புதிய கருத்து அல்ல. பெரியார் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, தளபதி காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்கிறோம், பிறப்பால் நான் தாழ்ந்தவன் இல்லை, பிறப்பால் நீ உயர்ந்தவன், நீ அதை சொன்னால் நான் எதிர்ப்பேன், இது தவறா, பிறப்பால் என்னை பிரிக்காதே, நான் சமம், சமத்துவத்துக்காக போறேன் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப என்ன சொல்றாங்க, ஆஹா இவர் கருத்து இந்துக்களுக்கு எதிரான கருத்து, என்னைக்குமே இந்துக்கு எதிரான கருத்தை சொல்லவே இல்லை, அவர் சொன்னது உள்ளே என்னை பிரிக்காதே, பிரிச்சு என்னை இழிவுபடுத்தாதே, தவறா, உனக்கு என்ன மூளை இருக்கோ அதே மூளைதான் எனக்கு இருக்கு, உனக்கு என்ன ரத்தம் ஓடுதோ அதே ரத்தம் தான் இருக்கு, அப்ப நீ மட்டும் ஒசத்தி நான் தாழ்ன ஏற்றுக்கொள்ள முடியுமா, கண்டிப்பாக முடியாது, பேச போறியா போடு, நீ போட போட அதிகமா அதேதான் பேசிக் கொண்டிருப்பேன் என்று உறுதியில் இருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி நாங்களும் உங்கள் கூட சட்டபோர்டிலே இருக்கிறோம். 75 வருட பழம்பெருமை வாய்ந்த மாபெரும் இயக்கமாக நம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவிழ்ந்து வருகிற குழந்தையாக நமது விளையாட்டு மேம்பாட்டு அணி உருவாகி கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகின்றன. இன்னும் சொல்ல போனால் சிறப்பு என்னென்றால், நம் தலைவர் தளபதி அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டை அறிவித்த நாள் என்ன நாள் தெரியுமா, நமது இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பிறந்த நாளிலேயே தான் அறிவித்தார்கள். இன்று இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பிருக்கின்ற நமது கழக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி அவர்கள் நான் கேட்டவுடனே தேதியை கொடுத்து விட்டார். அதுவும் பெரிய சங்கடம் என்றால், நான் கேட்டவுடன் அனைத்து அணிகளும் அவரிடம் தேதி கேட்டார்கள். அவர்களெல்லாம் மறுத்து கண்டிப்பாக அவன் வருகிறேன் வருகிறேன் என்றால் சரி, கடைசி நிமிஷம் கண்டிப்பாக வந்துடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் இந்த G20 மாநாடுக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் என்ற முறையிலே செல்லுன்ற காரணத்தினால் ஒரு அறை என்ற காரணத்தில் தான் இன்று நம்மையெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய பாராட்டுவரை இன்று திரு பார்த்திபன் அவர்கள் படித்தார்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவர் தலைவர் அவர்கள் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், விளையாட்டு மேம்பாட்டு அணி மீது நம்பிக்கை இருக்கிறார்கள், அதிலிருந்து அவர் வாழ்த்து வகையில் தெரியும். அதே போல் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பேரறிஞர் அண்ணாவை முழுமையாக பார்த்த ஒரே தலைவர் யார் என்றால் அவர்தான். ஆமா, உங்கதான் சொல்றேன், பேரறிஞர் அண்ணாவை முழுமையாக பார்த்த தலைவர் யார் என்றால் திரு துரைமுருகன் அவர்கள் தான். கலைஞருடன் நெருக்கமானவர், கலைஞருடன் இவ்வாறு நிழல் போல் இருந்தாரோ அதே போல் இன்று நம் தலைவர் தளபதிக்கு ஆலோசனைகள் வழங்குவதிலே ஒரு நல்ல தந்தை போல் உணர்வு போல் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று தலைமை பொறுப்பேற்பது மற்ற மகிழ்ச்சியை நாங்கள் காண்கிறோம். நம் விளையாட்டு அணி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை நாம் என்றென்றைக்கும் தேதி கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தையெல்லாம் ஆம் வருகிறேன் வருகிறேன் சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகின்ற பாவீரர் யார் என்றால் நமது விளையாட்டு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனென்றால் நம்ம விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு தலைவர் அவர்தான். குறிப்பாக இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணி அறிவித்துடன் அனைவரும் கிண்டலடிக்க ஆரம்பிச்சார்கள். எங்க பொதுச் செயலர், அப்பா என்னப்பா விளையாட்டா தான் பண்ண போறீங்களாப்பா, எல்லாம் விளையாட்டு பசங்க எல்லாம் இருக்கீங்களேன்னு. ஆனால் உண்மையிலே தலைவர் எந்த நோக்கத்தில் ஆரம்பித்தது, விளையாட்டுகளை போட்டிகளை நடத்தும் போதுதான் தெரிந்தது. அதில் பார்த்தீங்கன்றால் கட்சிக்கு அப்பால், கழகத்திற்கு அப்பால் எவ்வளவு இளைஞர்கள் விளையாட்டு மீது ஈடுபாடு உள்ளார்கள். ஏனென்றால் பார்த்தீங்கன்றால் ஒரு காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது மாணவர்கள் தான் திராவிட முன்னேற்றத்தின் முதுகெலும்பாக இருந்தார்கள். குறிப்பாக அந்த காலத்திலே என்பது பொதுச் செயலாளருக்கு தெரியும், அவர் கல்லூரி படிக்கும் போது அங்கே திமுக என்றது பெரிய மிகப்பெரிய சக்தியாக இருந்தது. ஆனால் காலத்தில் பார்த்தீங்கன்றால் மெதுவாக மாணவர்கள் வேறு வேறு பக்கம் போயிட்டார்கள். இன்று நமது விளையாட்டு மேம்பாட்டின் மூலமாக குறிப்பாக கல்லூரி மாணவர்களையும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை நம் திராவிடத்துக்கு பக்கம் இழுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் நம் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள். அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்றால் இன்று
புதிதாக பார்த்தீங்கன்றால் மாவட்ட வாரியாக அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளரும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவரால் இன்று அறிவிக்கப்பட்டு இருக்கீர்கள். உங்களுக்கு எல்லாம் நான் முதலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 490 பேர் இன்று இந்த அரங்கத்தில் இருக்கிறோம். இன்று காலை கூட வந்து பார்த்தீங்கன்னால் சில மாவட்டத்துக்கான அமைப்பாளரும் துணை அமைப்பாளரும் பேரும் வெளியிட்டப்பட்டது. அதற்கு காரணம் என்னென்றால் இந்த அணிக்கு அவ்வளோ டிமாண்டு. அதுக்கு டிமாண்டு காரணம் வந்து நான் இல்லை, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இளைஞர் அணியில் சான்ஸ் கிடைக்கலையா, சரிப்பா விளையாட்டு அணியில் வந்துடலாம், இப்படியே உதயவை பார்த்துடலான்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்றால் இன்று தமிழகம் இல்லை உலகமே வந்து தமிழ்நாட்டை பார்க்கின்ற அளவுக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா அனைத்து உலக தர போட்டிகளாம் என்று தமிழகத்தை வந்து டெஸ்ட் போட்டியாக இருக்கட்டும், அதே போல் சர்ஃப் போட்டியாக இருக்கட்டும், ஹாக்கி போட்டி எது பார்த்தீங்களா, இந்த ஹாக்கி போட்டி நடந்ததே கிடையாது. இந்த உரிமை அந்த அழகான டர்ஃபை அமைத்து உலக தரத்திலே இன்று தமிழகத்தை உருவாக்கியுள்ளார். இன்னும் வெகு விரைவிலே சென்னை மாநகரத்துக்கு, அது குறிப்பாக மத்திய சென்னை தொகுதியில் F3 ரேஸை கொண்டு வரப்பார். அது இரவு அது நீங்கள் வெளிநாடுல தான் பார்க்கலாம் இந்த பந்தய F3 கார் போட்டி. இன்று நமது மத்திய சென்னையில் வார் மெமோரியல் சுற்றி F4 போட்டியை வார் மெமோரியல் இருக்கிறார். அதற்கு தொகுதியின் MP-யின் சார்பாக அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்றால் இன்று நம்ம ஒரு தேர்தலை நெருங்கி செல்கிறோம். தேர்தல் நெருங்கி செல்லும் போது அவர்கள் துடிக்கிறார்கள், எப்படியாவது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திட வேண்டும், அதுக்கு ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்குமா இல்லை சீப்பு கிடைக்குமா என்று. இந்த நேரத்தில் வந்து கலைஞர் சொல்வார், நாங்கள் யார் மனதையும் புண்படுத்த எண்ணத்தில் நாங்கள் பேசுவதில்லை. இதுக்கு ஒரு நல்ல காரணத்தை சொல்கிறேன். 2004 தேர்தலில் போது தேர்தல் வாக்குறுதிகள் தலைவர் கலைஞர் ஒன்று சொன்னார், மத்தியிலே நமது ஆட்சி அமைந்தால் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்கும் சொன்னார். அப்பொழுது நான் அமைச்சராக இருக்கும்போது நானும் TR பாலு அவர்கள்லாம் சேர்ந்து அமைச்சரவையிலே அந்த தமிழுக்கு செம்மொழிக்கான அந்தஸ்துக்கான கோப்பு வருகிறது. அதுக்கு மந்திரி யார் என்றால் ஆந்திராவை சேர்ந்த மந்திரி அவர் ஜெய்பால் ரெட்டி அவர்கள். அந்த அவர்கள் கோப்பை கொண்டு வருகிறார்கள். அங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம், வந்துருச்சுப்பா தமிழுக்கு செம்மொழிக்கு அந்த அந்தஸ்து வந்து விட்டது, இங்கே கேபினெட் மீட்டிங்க்கு வந்துருச்சு, கண்டிப்பாக நிறைவேறிடும். நாங்கள் தலைவர் அவர் டெல்லி இருக்கார், அண்ணா நீங்க தாத்தா நீங்க போறதுக்குள்ள அறிவிப்பை நாங்கள் அறிவிச்சிருவோம். மகிழ்ச்சியாக இருந்தோம். என்ன ஆயிற்று என்றால் ஜெய்பால் ரெட்டி அவர்கள் படிக்கிறார்கள், படி தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து, ஆனால் நான் அதை எதிர்க்கிறேன் என்றார். அவர்தான் துறையின் அமைச்சர், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குகின்ற வருகிறது, வந்தால் அதை நான் எதிர்க்கிறேன் என்றார். தெரியவில்லை என்ன செய்ய பேச செய்வது தெரியவில்லை. ஏன் என்று கேட்டோம், பாருங்க நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க, நீங்க 40 ஜெயிச்சுக்க, நாங்களும் MP வச்சிருக்கோம், உங்களுக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தா நான் திருப்பி நான் ஆந்திராவுக்கு செல்ல முடியாது, என்னை கல்லாலே அடிப்பார்கள். அவரு சொன்னோடனே கேரளாவை சேர்ந்த AK ஆண்டனி அவர் மினிஸ்டர், ஆமாமா நீங்க தமிழுக்கு மட்டும் கொடுத்தா நாங்க மலையாளத்துக்கு கொடுக்கலன்னா நாங்க கஷ்டப்படுவோம், அதுக்கு கொடுக்கக்கூடாது. கூட்டம் கன்னடக்கார இருப்பாங்களா அவங்க தான் அனுப்பிச்சிட்டாங்க, கன்னடா வீரப்ப மொழி, ஆமாம் 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 பண்ணக்கூடாது, கன்னடத்துக்கும் நீங்கள் அந்தஸ்து கொடுக்கல, இல்லாட்டி பண்ணாதீங்க, பெரிய பிரச்சனையாக போயிடும், கலவரமாயிடும். போய் கொண்டிருக்கிறது ஒரு அரை முக்கால் மணி நேரம் விவாதங்கள் போயிட்டுருக்கிறது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வராதுன்ற நிலைக்கு சென்றிருக்கிறது. பிரதமரும் என்னை பார்த்து சரி பிறகு வைத்துக் கொள்ளலாமே, இதை அடுத்த கேபினெட் மீட்டிங்க்கு தள்ளி வைக்கலாம் சார், இருக்க ஒரே நிமிஷம் சொல்லி நான் வெளியே சென்று நம் தலைவர் முத்தமிழர்கள் தலைவரிடம் தொலைபேசியிலேயே பேசி, தாத்தா ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்து தமிழுக்கு செம்மொழி கொடுக்கல தடங்கள் ஏற்படுகிறது, அது யார் என்றால் திரு ஜெய்பால் ரெட்டியே சொல்கிறாரு, வீரப்ப மொய்தி சொல்கிறாரு, AK ஆண்டனி சொல்கிறார், இப்படி பண்ணல இது தள்ளி போடலாமான்னு பிரதமர் கேட்குறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல, பயமாக இருக்கிறது. இல்லை நான் சொல்கிறத உள்ளே போய் அப்படியே சொல்லு, சரியாக போயிருந்தார் ஒன்று சொன்னார். நான் உள்ளே சென்றேன், அப்பொழுது அந்த கோப்பை தள்ளி வைப்பதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் தயாராக இருந்தார். ஒரே ஒரு முறை இருக்குங்க, சற்று முன் தான் என் தலைவர் கலைஞரிடம் ஆலோசனை சொன்னேன், அவர் ஒரு கருத்து சொல்ல சொன்னார், அந்த கருத்து கேட்ட பிறகு உங்கள் முடிவு எடுத்துக் கொள்க. என்ன கருத்து என்றார், நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, தமிழும் சரி கன்னடம் சரி தெலுங்கும் சரி மலையாளம் எல்லாமே திராவிட மொழிகள்,
அத்தனையுமே பழமை வாய்ந்த மொழிகள். அத்தனை மொழிக்கும் தகுதி இருக்கிறது. தமிழுக்கு என்ன தகுதி இருக்கோ அதே தகுதி இருக்கு. அவர் அனைத்துமே தமிழியை ஆக்குங்கள் என்று சொன்னார். இரண்டே நிமிடத்திலே தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கிவிட்டது. வழங்கிவிட்டு மேலும் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளுக்கு வழங்கப்படும் என்றார்கள். நான் ஏன் சொல்றேன் என்றால், எப்பொழுதுமே நாம் அனைவரும் இணைந்து தான் பழகுவார்கள். இன்று நமது இளைஞரணி செயலாளர் சொன்ன கருத்து புதிய கருத்து அல்ல. பெரியார் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, தளபதி காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் இதே கருத்து. என்ன சொல்கிறோம்? பிறப்பால் நான் தாழ்ந்தவன் இல்லை, பிறப்பால் நீ உயர்ந்தவன் இல்லை, நீ அது சொன்னால் நான் எதிர்ப்பேன், இது தவறா? அதுதான் சொன்னாரு. பிறப்பால் என்னை பிரிக்காதே, நான் சமம். சமத்துவத்துக்காக போறேன்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு அண்ணா உருவாக்கின போது அந்த அதுக்கு அந்த இடத்துல உருவாக்குனாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஆஹா, இவர் கருத்து இந்துக்களுக்கு எதிரான கருத்து. அவர் என்னைக்குமே இந்துக்கு எதிரான கருத்தை சொல்லவே இல்லை. அவர் சொன்னது உள்ளே என்னை பிரிக்காதே, பிரிச்சு என்னை இழிவுபடுத்தாதே, அது தவறா? உனக்கு என்ன மூளை இருக்கோ அதே மூளை தான் எனக்கு இருக்கு. உனக்கு என்ன ரத்தம் ஓடுதோ அதே ரத்தம் தான் இருக்கு. அப்ப நீ மட்டும் ஒசத்தி நான் தாழ்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதற்காக என் பிடித்ததென்றால் நீட்டா இருக்கட்டும், இறுதி வரை போராடி வெற்றி பெறுவேன் என்று கலைஞர் பாணியிலே சொல்லி வெற்றி பெற விடுவார். அதே கேஸ் போடுறியா, போடு. என்னதான் கேஸ் போடு, நீ போட போட அதிகமாக அதே தான் பேசி கொண்டு வருவேன் என்று இந்த உறுதியில் இருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி நாங்களும் உங்கள் கூட சட்டுபோர்டில் இருக்கிறோம். இல்லை, பிரச்சனை என்னன்னா, எதுக்கு நான் வந்து மந்திரியா இருக்கும்போது எங்க ஒரு அமைச்சர் செக்ரட்டரி இருந்தார். அவர் சொன்னார், பேசிருப்போம் சார், சார் உங்களுக்கு தெரியுமா சார், நீங்க 67 நீங்க திமுக ஆட்சி வந்தப்போ நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். என்ன என்ன, அவர் உயர் ஜாதிக்காரர் தான், என்ன ஐயோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு ஆட்சியை பிடிச்சா இது பரவுச்சுன்னா வட இந்தியாலும் இவர்கள் வந்து விடுவார்களே என்ற அச்சத்திலே அப்போது 67 இருந்தார்கள். அதே நிலை தான் இப்பொழுதும் இருக்கிறது. அவர்கள் என்ன ஆச்சு என்றால், 3% 5% இருக்கும் மக்கள் தான் நம் இந்தியாவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளட்டும், வேற யாரும் அதை கட்டுப்படுத்தக்கூடாது நினைக்கிறார்கள். அந்த நிலை மாறி சமத்துவம் வர வேண்டும் என்பதே நமது கொள்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வைத்திருச்சர் அப்பா பெரியார் சொன்னாரு, நான் சொன்னாரு, கலைஞர் சொன்னாரு, தளபதி ஸ்டாலின் சொன்னாரு, 5வது தலைமுறை அவர் உதயநிதியும் சொன்னா, இது போகாதா போகாதா என்ற வாய் வெறுப்பில் இருக்கிறார்கள். இந்த உறுதி இன்னும் 10 தலைவர் வந்தாலும் எங்களுக்கு சமத்துவம் வர வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் சொல்லி இந்த விளையாட்டு மேம்பாடு நிகழ்வுக்கு வந்த அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் குறிப்பாக நம்ம கழகத்தின் பொதுச் செயலாளர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.